அரசே, நமது இளவரசர் ஆட்டத்தில் தப்பில்லாமல் சிங்கத்தின் உருவத்தை சிறப்பாக வரைந்திருக்கிறார். நமது இளவரசருக்குத்தான் வெற்றி. சித்ரா, கவலை அடையாது. வெற்றி தோல்வி ஒருவர் பங்கல்ல. போட்டியில் நீ வெற்றி அடையாவிட்டாலும் உனது கலைத்திறனை நாங்கள் வெகுவாக போட்டி. தான் நாம் வாழ முடியும் என்ற நிலையில் நாம் இல்லை. தோற்றவர்களை மேலும் அவமானப்படுத்துவது நமது பண்பு கழகல்ல. பட்டயங்களை எடுத்து கொடுத்து விடுங்கள். அமைதியாக கலந்து செல்லுங்கள். பலகாரா வாய்ப்பிடி. ஆட்டம் எப்படி இருந்தது? ரொம்ப பரவாயில்லமா இருந்ததுங்க. அந்த கால்களை எடுத்து வைக்கும் போது ஐயோ ரொம்ப வலிச்சிருக்கும். அந்த கால்களை என் கையாலேயே. வேண்டாம் வேண்டாம், நானே கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். கட்டு போட்டாயா? எதை சொல்லுங்க. நம்ம குதிரை காலு பண்ணி பொறுக்காம ஆடிக்கிட்டே இருந்தது இல்ல, கட்டு போட்டு இப்பதான் படுக்க வச்சுட்டு வர்றேன். நான் சித்ராவை பற்றி சொல்லுறேன். ஓ, பஞ்சின் மெல்லடி பாவை, பவள இதழோ கோவை, கொஞ்சம் மொழிகளில் கிள்ளை. இனி அவள் இல்லாமல் நான் இல்லை. என்னம்மா இந்த சிந்தனை? ஈடும் எடுப்பும் இல்லை என்று இருமாந்திருந்த எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அதிகமாகிவிட்டது. கற்றுக்கொள்வதா? இன்னுமா? இனிமேலா? யாரிடமம்மா? நீதான் சொல்லேன். காசி வாத்தியா? கால்வாசி காணாது. ஆடுபுரி நட்டுவன? அரைக்காலும் தேராது. ஆள் அனுப்பி தேடுவோமா? அருகில் இருப்பவரை விட்டுவிட்டா? புரியும்படி சொல்லுங்கள் அம்மா. என்னை வெற்றி கொண்ட இளவரசருக்கே நான் மாணவியாக போகிறேன். இளவரசர் ஏற்றுக்கொள்வாரா? கேட்டு பார்ப்போம்.